வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை பற்றி. அர்ஜுன் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாள், ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த திரைப்படத்தினுடைய பேர் தங்கத் தாமரைகள். அர்ஜுன் கதாநாயகன், கதாநாயகி ரூபினி. ரூபினி அப்போ நிறைய படங்களில், ரஜினிகாந்த் கூடையெல்லாம் மனிதன் படத்திலாம் நடிச்சிருக்காங்களே, விஜயகாந்த் கூடையெல்லாம் நடிச்சிருக்காங்களே, அப்போ நிறைய முன்னணி கதாநாயகியாக ரூபினி வளம் வந்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த படத்தினுடைய இயக்குனர் வி. அழகப்பன். அதுக்கு முன்னாடி ஆகாய தாமரைகள், பூக்களை பறிக்காதீர்கள், பூமலை பொழியுது, குங்குமக்கோடு, பூப்பூவா பூத்திருக்கு, இரண்டில் ஒன்று, இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களை இயக்கியவர் வி. அழகப்பன். பல படங்கள் 100 டேஸ் ஒன்றுது. அப்படி இருக்கக்கூடிய இயக்குனர் அழகப்பன் தங்க தாமரைகள் படத்தை பண்ணார். அழகப்பன் சார் வந்து அப்படியே ஒரு ஆர்மி மேன் மாதிரி, அப்படியே கமாண்டிங் பர்சனாலிட்டி அப்படின்றம்ல, கமாண்டிங் பர்சனாலிட்டி, அப்படியே கமாண்டிங்காக இருக்கும் அப்படியே அவர். அப்படியே ஏன்னா அவர் அப்படியே நிறைய படங்கள்லாம், தேவராஜ் பூங்கட்டெல்லாம் அசோசியேட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ண, அன்னக்கிளி படத்துலலாம் இணை இயக்குனர் அசோசியேட் டைரக்டர் அப்படிலாம் இருந்து அப்படியே டைரக்டர் ஆனவர். அதனால் அப்படியே ஒரு கமாண்டிங் பர்சனாலிட்டியாக இருக்கும். அப்படியே வந்து நடிகர் நடிகர்லாம் அப்படியே வந்து அப்படியே கமெண்ட் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அர்ஜுன் அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படத்திற்கு நான் மக்கள் தொடர்பாளர். அழகப்பன் சார் என்கிட்ட படம் ஆரம்பிக்கும் போதே என்கிட்ட ஒன்று சொன்னார், சார் இப்போ அர்ஜுன் வந்து ஏற்கனவே வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் வந்து அப்படியே பொழுதுபோக்கு படங்களில் வந்து சண்டை காட்சிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய படங்களில் அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படின்ற பேட்டனில் அர்ஜுன் இருக்காப்புல, இது வந்து அர்ஜுனுடைய யூஸ்வல் படம் இல்லை சார், இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு காதல் கதை இது, முழுக்க முழுக்க ஊட்டியில் வந்து இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு, அர்ஜுன் இந்த பேட்டர்னில் படம் பண்ணது கிடையாது, அர்ஜுனா இந்த கதாபாத்திரத்திற்கு அர்ஜுனா அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் ஜென்டில்மேனுக்கு முன்னாடி நடந்த மட்டுகள் அப்படின்னு நினப்பாங்க. அர்ஜுனை வச்சு இப்படி ஒரு காதல் கதையில, காதல் கதையில் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினப்பாங்க. அழகப்பன் சார் வந்து ஏன்ட்டு சொன்னார், இது வந்து யூஸ்ஃபுல்லான படம் இல்லை சார், இது இது வந்து காதல் கதை, லவ் சப்ஜெக்ட், ஒரு பொயட்டிக்கான கவித்துவ தன்மை உள்ள காதல் கதை, முழுக்க முழுக்க ஊட்டி பேக்ரவுண்டு, அந்த பேக்ரவுண்டில் அந்த காதல் கதையை வந்து நான் பண்ணுறேன். அர்ஜுனை போட்ட காரணமே அர்ஜுன் படம் அப்படின்னு நினச்சிட்டு ஆடியன்ஸ் வந்து படத்தை பார்ப்பாங்களே, படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு முழுக்க முழுக்க 100% ஏமாற்றமாக இருக்கும், என்னையா இது, இப்படிப்பட்ட ஒரு படத்தில் அர்ஜுனா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி ஒரு நினப்பு உண்டாகணும் அப்படின்றதுக்காக தான் அர்ஜுன் அந்த படத்துலேயே நான் கதாநாயகனாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதில் என்ன பெரிய இதில் வந்து பெரிய மேட்டர்னா, அர்ஜுன் வந்து ஃபுல் கதையை அழகப்பன் சார் போய் அர்ஜுன்கிட்ட போய் சொல்லலை. அழகப்பன் சாருக்கு அப்போ நல்ல மார்க்கெட்டில் வந்து வேல்யூ இருந்து, அதுக்கு முன்னாடி படம் 100 டேஸ் பிக்சர்லாம் கொடுத்து அப்படிலாம் ஒரு இதாகி, விஜயகாந்த் வச்சு வெளிநாட்டில் ஃபாரின்லாம் ஜப்பான்லாம் போய் பூமலை புலி இது படத்தெல்லாம் போய் எடுத்து இப்படின்ற மாதிரி அழகப்பன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ. அதுகளுக்கு முன்னாடியில் ராமராஜனை கதாநாயகனை கொண்டு வந்து, நம்ம ஊர் நல்ல ஊர் அந்த படத்தில் அவர் தான் அவர் கதாநாயகனை கொண்டு வந்தார் ஃபீல்டுக்கு கொண்டு வந்தால், அது ஒரு 100 நாள் படம். அதுபோல் தங்கமான ராசா அப்படின்னு சொல்லி ராமராஜனை கதாநாயகனை வச்சு மறுபடியும் 100 டேஸ் பிக்சர் இப்படிலாம் கொடுத்த டைரக்டர்னும்போது அவர்கிட்ட போய் எனக்கு கதையை போய் என்னத்தை கேட்க முடியும், கதை கேட்டால் கதையை கூட சொல்ல மாட்டாங்க டைரக்டர்லாம். அப்படி அவங்களுக்கு என்ன நம்ம ஏன் கதை சொல்லணும் அப்படின்னு நினப்பாங்களே. அந்த பேட்டர்ல இருக்கும்போது கதையெல்லாம் சொல்லலை. அர்ஜுன் வந்து கதையை எதுவும் கேட்டிருப்பார்களுக்கு எதுவும் சொல்லலை. எது எப்படி தெரியும்னா, அந்த படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது முக்கால்வாசி படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஒவ்வொரு இடமும் அர்ஜுன் போய் அழகப்பன் சார்கிட்ட பேசும்போது, அழகப்பன் சார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் அந்த படத்துக்கு பிஆர் வேறு இல்லை நான் அப்படிங்கும்போது, அர்ஜுன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் அழகப்பன் சார்கிட்ட பேசும்போது நான் பக்கத்துலேயே இருப்பேன். அர்ஜுன் போய் கேட்பார், இது போய் சார் இது வந்து எப்படி சார், இது இது எதுக்கு சார், இது எதுக்கு சார் நான் இதை பண்ணுறேன் அப்படின்லாம் கேட்பார். கேட்கும்போது அவர் அழகப்பன் சார் சொல்லவே மாட்டார். அவர் சொல், அர்ஜுன் அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேம்மா, நீ அப்படியே நடிக்க 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 உனக்கே தெரியுமா, இதெல்லாம் படத்தினுடைய ஃபினிஷிங்கில் சொல்கிறேம்மா உனக்கு, இதெல்லாம் எதுக்குன்றதெல்லாம் நான் சொல்கிறேன், நீ என்ன நான் என்ன சொல்கிறனோ இதே மாதிரி தான் சொல்லுவார், வாபோன்னு தான் பேசுவார், நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டு அப்படியே பண்ணுமா, அதெல்லாம் படத்தினுடைய ஃபினிஷிங்கில் உனக்கு தெரியும் எப்படின்றது தெரியும், அதெல்லாம் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறேன், இதெல்லாம் எதுக்காக இந்த கதையை வந்து நான் பண்ணுறேன், இந்த காட்சிகள்லாம் எதுக்காக அமைக்கிறேன் அப்படின்றத நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறேம்மா, நீ பாட்டுக்கு நான் என்ன சொல்கிறனோ இந்த காட்சியில் இப்படி நடி அப்படின்னா நடி, இப்படி வா நடந்து வா அப்படின்னா நடந்து நடந்து போ அப்படின்னா நடந்து போ, உட்காரு அப்படின்னா உட்காரு, இந்த பேட்டர்னில் பண்ணுமா நீ, உனக்கே தெரியும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவியாக இருக்குமா, உனக்கு ஒரு நல்ல பேர் புகழை வாங்கி கொடுக்கும் இந்த படம் அப்படின்ற மாதிரிலாம் அழகப்பன் சார் சொல்லுவார். அழகப்பன் சொல்லும்போது அர்ஜுன் அப்படியே அதுக்கடுத்து வில வளர்த்து போயின்றிருக்கல, அர்ஜுன் என்ன பேசுகிறனே தெரியாமல் தவிச்சுக்கிட்டு அர்ஜுன் உட்காந்துக்கிட்டு இருப்பாப்பில்ல, அப்போ அழகப்பன் சார் போயிடுவார். போன பிறகு அர்ஜுன் வந்து என்னை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணாப்பில்ல, சிரிச்சாப்பில்ல. நான் சொன்னேன், என்ன மேட்ரு படத்தினுடைய கதையே தெரியாதா, அழகப்பன் சார் ஒன்றும் சொல்லவே இல்லையா ஆரம்பத்துலேருந்து, இது என்கிட்ட கூட அது படம் கதை என்ன சார் அப்படின்னா இதை தான் சொல்லியிருக்காரு, இது வந்து அர்ஜுன் வச்சு ஒரு வித்தியாசம்னா காதல் கதை சார், லவ் சப்ஜெக்ட் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரு, தவிர இந்த படத்தினுடைய கதை வந்து எனக்கு கூட தெரியாது ஆக்சுவலாக,
உங்களுக்கும் சொல்லவே இல்லையா அப்படின்னு? இல்லை சொல்லலை, ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போதெல்லாம் அவர் சொல்கிறாரு நீயே புரிஞ்சுக்கிறவமா, நீயே புரிஞ்சுக்கிறவமான்றாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் எப்படி சார் சொல்ல முடியும்? அவர் வந்து ஏற்கனவே 100 டேஸ் பிக்சர் கொடுத்த சக்ஸஸ்ஃபுல் டைரக்டரில் ஒருத்தர், அவர்கிட்ட போய் நம்ம எப்படி சார் பேச முடியும்? அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அப்போ அர்ஜுன் வந்து என்கிட்ட இன்னொரு விஷயத்தை சொன்னார். இதே மாதிரி ஒரு இன்சிடண்ட், இன்னொரு மேட்டர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு. என்ன விஷயம் அப்படின்னா, தாயம் ஒன்றுன்னு ஒரு படம், அர்ஜுன் கதாநாயகன், பீட்டர் செல்வகுமார் டைரக்டர். அது வந்து ஏதோ ஒரு கிரைம் சப்ஜெக்ட் போல இருக்குது. அர்ஜுன் கதாநாயகன் படம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்படியே ஏதாவது அர்ஜுன் ஏதோ ஒரு கொலை செய்கிறது மாதிரி, ரெண்டு மூணு பொண்ணுகளை கொலை செஞ்சு இப்படி இப்படின்ற பேட்டனில் ஏதோ கதை போல இருக்குது. அதை ஒவ்வொரு இடமே அர்ஜுன் வந்து பீட்டர் செல்வகுமார்கிட்ட போய் கேட்பறான், இது வந்து நான் ஏன் கொலை செய்கிறேன், எதுக்காக கொலை செய்கிறேன், இந்த பொம்பளை பசங்களெல்லாம் எதுக்காக கொலை செய்யணும், இந்த பெண்கள் இளம் பெண்கள்லாம் நான் எதுக்காக கொலை செய்கிறேன், அதுக்கு என்ன மோட்டிவேஷன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்போது பீட்டர் செல்வகுமார்கிட்ட போய் அர்ஜுன் கேட்பறான். பீட்டர் செல்வகுமார் சொல்கிறான், அர்ஜுன் அந்த காரணமெல்லாம் இப்போ வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லாமா, நீ படத்தில் நடிப்பான், நடிச்சுக்கிட்டே இரு, நடிச்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் உனக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஏன் பண்ண போகிறோம் அப்படின்றது, உனக்கே தெரிஞ்சிடும். அப்படியே நான் சொல்கிறேன், இது அழகப்பன் சார் பேட்டர்ன்லேயே இதே மாதிரி ஒரு மேட்ரு. கடைசி வர அந்த தாயம் ஒன்று மேட்டரில் படம் முடிகிறது வரை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவரும் இதை சொல்லவே மாட்டார். கடைசியில் பார்த்தோம்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி படம் ஓடவே இல்லை, அட்டர் ஃப்ளாப். அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இது வந்தால் உனக்கு பெரிய பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெரிய ரிமார்க்கபிள் மூவியாக இருக்கும் அப்படின்லாம் பீட்டர் செல்வகுமார் சொல்லுவார். கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆகி படம் ஓடவே இல்லை, ஃபெயிலியர்னு. இதில் வந்து காமெடியான ஒரு விஷயம் என்னென்னா, அழகப்பன் சார் இது வந்து உனக்கு பெரிய பேர் புகழ் வாங்கி கொடுக்கும் அப்படின்லாம் அழகப்பன் சார் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அந்த தங்கத்தாமரைகளும் ரிலீஸ் ஆகி அட்டர் ஃப்ளாப்பு, படம் ஓடவே இல்லை கம்ப்ளீட்டாக. அர்ஜுனுக்கு இந்த ரெண்டு படங்களுடைய கசப்பான அனுபவங்கள், கதையே என்னானே தெரியாமல் அர்ஜுன் நடித்த இரண்டு திரைப்படங்கள், டைரக்டர்கள்ட்ட ரெண்டு டைரக்டர்கிட்டுமே பீட்டர் செல்வகுமார்ட்டையும் சரி அழகப்பன் சார்ட்டையும் சொல்லி அர்ஜுனு கதையை கேட்டு கதையை வந்து அவங்க சொன்னாமல் கடைசி வர அப்படியே நடிச்சுக்கிட்டே இருந்தால் கடைசியில் நீயே தெரிஞ்சுக்கிறவன், நீயே தெரிஞ்சுக்கிறவன்னு என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு படமெல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிவு ரிலீஸ் ஆகி ரெண்டு படமே ஓடலை. அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ் ரெண்டு இயக்குநர்களுக்கும், அழகப்பன் சாருக்கும் படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பீட்டர் செல்வகுமாருக்கும் அவருடைய படம் தாயம் ஒன்று மேலே பெரிய எதிர்பார்ப்பு. அவங்க எதிர்பார்த்தாங்க, அர்ஜுன் வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்க சொல்கிறத கேட்டு நடித்தார். நடித்து ரெண்டு படமே கமர்ஷியலி ஃபெயிலியர். அர்ஜுனுக்கு இரண்டு தோல்வி படங்களாக அர்ஜுனுடைய கேரியரில் அமைஞ்சிருச்சு. இன்றைக்கி காலங்கள் கடந்து ஓடி போச்சு. அப்படியே வந்து அர்ஜுன் வந்து அதுக்கப்புறம் ஜென்டில்மேனில் மிகப்பெரிய லெவலுக்கு போய் முதல்வன் படத்தில் நடித்து அவர் எங்கேயோ போய் அப்படியே வந்து அவருடைய கேரியரில், அதுக்கு பிறகு அவரே டைரக்ட் பண்ணி ஜெய்ஹிந்த் இப்படியெல்லாம் பல படங்கள்லாம் நடித்து அப்படியே வந்து இன்றைக்கும் பிஸியான ஒரு நடிகரில் ஒரு ஆளாக அர்ஜுன் இன்றைக்கி ஆக்ட் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடைபெற்ற இந்த சுவாரஸ்யமான அந்த சம்பவம், ரெண்டு சம்பவங்கள் இருக்குல்ல, இதை நினச்சி பார்க்கும்போது ஒரு வகையில் திரைப்படத்தினுடைய கதையை விட திரைப்படத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய கதைகள் வந்து திரைப்படத்தினுடைய கதையை விட சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்றது பொதுவாக சொல்லுவாங்கள்ல. அது இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கே தெரியும், திரைப்படத்தினுடைய கதையை விட திரைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகளை ரொம்ப சுவாரஸ்யமானது அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.